அவசர கால சட்டம் ரத்து. சுயாட்சி உரிமை இலங்கை வாழ் தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். சர்வதேசம் வலியுறுத்தல். எரிபொருள் இறக்கும் பணி இன்று ஆரம்பம். தட்டுப்பாடு குறையும். இலங்கையில் பணவீக்க விகிதம் 122 வீதத்தால் அதிகரிப்பு. பிரான்ஸ் பாராளுமன்றமும் இனப்படுகொலை அங்கீகரிக்க வாய்ப்பு. கோட்டா கோகம போராட்டக்காரர்களை நாடும் பிரதமர். கொழும்பு மற்றும் ஹம்பகா மாவட்டங்களுக்கு எரிவாயு கொள்கலன்களில் 60 வீதத்தை வழங்க பரிந்துரை. நாட்டில் நடைமுறையில் உள்ள அவசர கால சட்டம் இரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. குறித்த அவசரகால சட்டம் குறித்து பல்வேறு கண்டனங்கள் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் இருந்து வெளிவந்தன. இந்நிலையில் குறித்த அவசரகால சட்டம் நேற்றிரவு முதல் ரத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதியுடன் அவசரகால சட்டம் நீக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. சுயாட்சி உரிமை இலங்கை வாழ் தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்து அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டொபோரா ரோஸ் அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், இலங்கையில் இடம்பெற்ற போரில் கொல்லப்பட்ட அனைத்து உயிர்களையும் தமிழின படுகொலை நினைவு நாளில் நினைவு கூறுகின்றோம். கடந்த காலத்தில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதற்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் எதிராக போராடுவதற்கும் சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறை ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டியது அவசியமாகும் என குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஷான்சென் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தன்று முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நிலையத்தில் அஞ்சலி செலுத்தியதுடன் இதுகுறித்து அவரது ட்விட்டர் பக்கத்தில் மே மாதம் 18ஆம் தேதியை தமிழின படுகொலை நினைவு நாளாக பிரகடனப்படுத்துவதற்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் கனேடிய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த எண்ணற்ற தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தினேன் என பதிவிட்டுள்ளார். மேலும் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கான நீதி உறுதி செய்யப்படுவதுடன் சமாதானமானதும் ஜனநாயகமானதுமான முறையில் தமது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான சுயாட்சி உரிமையையும் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாகும் என்று அமெரிக்காவின் வடகரோலினா மாநில செனட் சபை உறுப்பினர் விலைநிக்கல் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு கப்பலில் இருந்து எரிபொருள் இறக்கும் பணி இன்று ஆரம்பமாக உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். 37,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஏற்றிக்கொண்டு இலங்கை வந்தடைந்த கப்பலில் இருந்தே டீசல் மற்றும் பெட்ரோல் இறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்திய கடனுதவியின் கீழ் இலங்கைக்கு கிடைத்த 38,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றி வந்த கப்பலிலும் எரிபொருள் இன்று தரையிறக்கப்பட உள்ளன. 28,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றிச் செல்லும் கப்பல் கடந்த 19ஆம் தேதி எரிபொருளை இறக்க ஆரம்பித்ததுடன் எரிபொருள் விநியோகம் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2 நாட்களாக நாடளாவிய இறுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசல் விநியோகிக்கப்பட்டது. ஒக்டோன் 92 மற்றும் ஒக்டோன் 95 பெட்ரோல் விநியோகமும் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜூன் மாதம் வரை எரிபொருள் மற்றும் எரிவாயுவுக்கு தேவையான நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இன்றைய தினமும் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இன்மையால் மூடப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. ஒப்பீட்டளவில் அண்மைக்காலமாகவே இலங்கையில் பணவீக்கம் அதிகரித்து வருவதாக சர்வதேச புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் ஸ்டீவ் ஹான்கே சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தனது கடனை திருப்பிச் செலுத்த தவறியதன் காரணமாகவே இந்த நிலைமை மோசமடைந்துள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 50 வீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவரது பொருளாதார ஆய்வு அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது அவதானிப்புகளின் பிரகாரம் இலங்கையில் பணவீக்க விகிதம் 122 வீதத்தால் அதிகரித்துள்ளது. இலங்கை பொருளாதாரம் ஆழமான படுகொலிக்குள் தள்ளப்பட்டு இருப்பதாகவும் பணவீக்கத்தின் மோசமான சூழலை முடிவுக்கு கொண்டு வந்து மறைமுக பொருளாதார சரிவை ஏற்படுத்த மத்திய வங்கி உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் ஸ்டீவ் ஹாங் தெரிவித்துள்ளார். கனடா பாராளுமன்றத்தை போல பிரான்ஸ் பாராளுமன்றத்திலும் இலங்கையில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகளை அங்கீகரிக்க அதிக அளவிலான வாய்ப்புகள் உள்ளதாக யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அண்மையிலே கனடா பாராளுமன்றத்தினாலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு இன அழிப்பு என்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாக கனடிய பாராளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அந்த செய்தி பாதிக்கப்பட்ட தரப்பாகிய தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் அதே நேரம் நீதிக்காக போராடுகின்ற மக்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு செய்தி. அந்த வகையிலே கனடாவினுடைய பிரதமர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த தீர்மானத்தை அங்கு நிறைவேற்றுவதற்கு அரும்பாடுபட்ட புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் மக்கள் சார்பிலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேபோன்று பிரான்ஸ் பாராளுமன்றத்திலும் இவ்வாறான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அண்மையிலே ஐரோப்பாவிற்கு நாங்கள் விஜயம் மேற்கொண்டு திரும்பியிருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையில் இந்த விஜயம் மிகவும் பிரயோசனமான ஆக்கபூர்வமான ஒரு சுற்றுப்பயணமாக எமக்கு அமைந்திருக்கிறது. நாங்கள் ஐரோப்பாவிலே குறிப்பாக பிரான்சிலே பல்வேறு மாநகரங்களுக்கு விஜயம் செய்து மாநகர முதல்வர்களை நாங்கள் சந்தித்தோம். ஏறத்தாழ நாங்கள் ஐரோப்பாவிலே 20க்கு மேற்பட்ட மாநகர முதல்வர்களை சந்தித்திருக்கிறோம், மாநகரங்களுக்கு விஜயம் செய்திருக்கின்றோம். அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரையும் சந்தித்திருக்கின்றோம், செனட் சபை உறுப்பினர்களை சந்தித்திருக்கிறோம். பிரான்சினுடைய எங்களுக்கு அந்த விஜயம் அங்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கபூர்வமானதாகவும் பிரயோசனம் மிக்கதாகவும் அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தங்களால் இயன்ற உதவிகளை, யாழ்ப்பாண மாநகர சபைக்கும் நல்லூர் பிரதேச சபைக்கும் தங்களால் இயன்ற உதவிகளை தாம் செய்வதாக அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். கோட்டா கோகம ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சமாதானத்தை நாடியுள்ளார். திங்கட்கிழமை கோட்டா கோகமவின் சில பிரதிநிதிகளை பிரதமர் சந்திப்பார் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் முக்கியமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் ஒரு போர் நிறுத்தத்தையும் நேரத்தையும் தேடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கோட்டா கோஹோம் தொடரலாம், ஆனால் எதிர்ப்பாளர்களும் வந்து எங்களுடன் ஈடுபட வேண்டும், எனவே அவர்களும் குறித்த கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும். மேலும் பாராளுமன்ற மேற்பார்வை குழுக்களில் 2 எதிர்ப்பாளர்களை இணைத்துக் கொள்ள பிரதமர் நம்புவதாகவும் தெரிவித்து பெர்னாண்டோ புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி வருகிறோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலர் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வீட்டிற்கு செல்லுமாறு அழைப்பு விடுத்ததாகவும் கண்காணிப்பு குழுக்களில் இணைவதன் மூலம் இந்த எதிர்ப்பாளர்களில் சிலர் இறுதியில் புதிய கட்சியை உருவாக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாளாந்தம் விநியோகிக்கப்படும் எரிவாயு கொள்கலன்களில் 60% மக்கள் சிறைந்து வாழும் மாவட்டங்களான கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களுக்கு விநியோகிக்குமாறு லிட்ரோ நிறுவனத்திற்கு கோப் குழு பரிந்துரை செய்துள்ளது. நேற்றைய தினம் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் மற்றும் அதிகாரிகள் கோப்குழு முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தனர். இந்திய கடன் வசதியில் இருந்து 120 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூலம் அடுத்த 3 மாதங்களில் எரிவாயுவை வழங்க முடியும் என்று லிட்ரோ நிறுவனம் கோப்குழுவிடம் தெரிவித்துள்ளது. எரிவாயு விநியோகம் குறித்த துல்லியமான தகவல்களை இணையதளத்திலும் மொபைல் செயலிலும் வெளியிடவும் ஹாட்லைன் எண்கள் மூலம் 24 மணி நேரமும் தகவல் அளிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது 3.5 மில்லியன் எரிவாயு கொள்கலன்கள் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் வரும் 2 கப்பல்களில் 480,000 எரிவாயு சிலிண்டர்கள் நாடளாவிய 42 முன்னணி முகவர்கள் மற்றும் ஏனைய உபமுகவர்கள் ஊடாக விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் லிட்ரோ தலைவர் விஜிதஹேரா தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக முத்துராஜ வளவிலுள்ள மிதவையை இணைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் எரிவாயுவை இறக்குவதற்காக கப்பலை கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் இதனால் தாமதம் ஏற்பட்டதாகவும் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் வளமை போன்று எரிவாயுவை இறக்குவது சாத்தியமாகும் என தெரிவித்த அவர் விரைவில் எரிவாயு விநியோகிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை கோப் தலைவர் வலியுறுத்தினார். இதன்படி எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் இந்திய கடன் வசதியின் கீழ் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் இந்த நெரிசலை குறைப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் கோப் தலைவர் பணிப்புரை விடுத்துள்ளார். லிட்ரோ நிறுவனத்தில் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிரந்தர வைப்பு தொகை இருப்பதும் தெரியவந்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இன்று பாரிய வரிசைகளும் பதற்றமான சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக எரிபொருள்களுக்கும் எரிவாயுக்கும் தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக எரிபொருளையும் எரிவாயுவையும் கொள்வனவு செய்யும் முனைப்புடன் தமது கடமைகளையும் மறந்து கொள்வனவு நடவடிக்கைகளில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று யாழ் மாவட்டத்தில் பல சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் வழங்கப்பட்டதால் அளவுக்கு அதிகமான கூட்டம் அங்கு கூடியது. நீண்ட வரிசைகளும் ஏற்பட்டன. அதேபோல திருகோணமலை 5ஆம் கட்டை சர்தாபுர பகுதியில் நேற்று மாலை பெட்ரோல் குறித்த எரிபொருள் நிலையத்துக்கு கிடைக்கப்பெற்றது. முச்சக்கர வண்டி ஒரு வரிசை, மோட்டார் சைக்கிள் பல வரிசை, கார் வண்டி ஒரு வரிசை என வீதியின் அருகே பல தூரம் நின்று சென்றது. 10 மணி தொடக்கம் பலர் காத்திருந்தும் ஏமாற்றம் அடைந்த நிலையில் பெட்ரோல் பவுசர் வாகனம் மாலை 3:15 மணிக்கு அவ்விடத்திற்கு வந்து இறக்கிவிட்டு சென்றது. ஆனாலும் கேன்களில் பெட்ரோலை நிரப்ப 200 நபர்களுக்கு துண்டு வழங்கப்பட்டுள்ளதுடன் 5 லிட்டர் எனவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் விநியோக நடவடிக்கைகள் இடம்பெற்றன. போலீசாரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை எரிபொருளை கோரி ஜா எல நீர்கொழும்பு வீதியை மறித்து பிரதேசவாசிகள் சிலர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் குறித்த வீதியின் வாகன போக்குவரத்து தடைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை ஹிக்கடுவையில் இருந்து காலி வீதியை மறித்தும் வஸ்கடுவில் இருந்து காலி வீதியை மறித்தும் போராட்டங்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. மேலும் காலி மாத்தரை வீதியை மறித்தும் தேவத சந்தியிலும் பொருளை சந்தியை முழுமையாக மறித்தும் எரிவாயு வழங்க கோரி போராட்டம் இடம்பெறுகின்றது. மாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு புத்தளம் பகுதியிலிருந்து ஜாழ்ப்பாணம் நோக்கி சென்ற சொகுசு வேன் ஒன்று இன்று அதிகாலை 12:45 மணி அளவில் மாங்குளம் பகுதியில் மணலேற்றிச் சென்ற உழவு இயந்திரத்தின் பின்பக்கமாக மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. உழவு இயந்திரத்தின் பெட்டியில் மின் விளக்குகள் சமிச்சைகள் இன்மையால் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. குறித்த விபத்தில் சொகுசு வேனில் பயணம் செய்த 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ் சிறைச்சாலையில் காத்திருப்போர் மண்டபம் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக யாழ் சிறைச்சாலையில் உள்ள தமது உறவுகளை பார்வையிட வரும் உறவுகள் வெயிலில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக காத்திருப்போர் மண்டபம் ஒன்று அமைத்து தருமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு இணங்க யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி முயற்சியால் அறக்கட்டளை நிதியம் ஒன்றின் நிதி பங்களிப்பில் காத்திருப்போர் மண்டபம் இன்றைய தினம் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண சிறைச்சாலை முன்றலில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் எஸ்கே நாதன், அறக்கட்டளை நிதியத்தின் இயக்குனர் சுப்பிரமணியம் கதிர்காமநாதன், யாழ்ப்பாண சிறைச்சாலையின் அத்தியட்சகர் VA உதயகுமார், யாழ் சிறைச்சாலையின் பிரதான செயலர் HM கேரத், சிறைச்சாலையின் உத்தியோகத்தர்கள் பலர் கலந்து கொண்டனர்.